தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர்களே, இந்த துறைமுக நகர பொருளாதார ஆணையத்தின் இந்த சட்டமூலம் இதை கொண்டு வருகின்ற போது அரசாங்கம் கூறுகின்ற காரணங்கள் முக்கியமாக பொருளாதார அபிவிருத்தி, வெளிநாட்டு நிதிகள், மிக பெரும் தொகையான நிதிகள் இந்த நாட்டுக்குள் வரும். ஆகவே இன்றிருக்கக்கூடிய இந்த கொரோனாவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார பின்னடைவை ஓரளவுக்கு சரி செய்து கொண்டு செய்வதற்கான காரணிகள் என்று கூறப்பட்டாலும், கடந்த காலங்களிலே மிக அண்மை காலங்கள் இந்த எம்சிசி என்று சொல்லப்படுகின்ற மிலேனியம் சேலஞ்ச் கோஆப்பரேஷன் இந்த அமெரிக்க நிறுவனத்தினுடைய ஒப்பந்தம் சம்பந்தமாக நீண்ட கருத்துரைகள் நடத்தப்பட்டு அது கைவிடப்பட்டது. ஏறக்குறைய $400 மில்லியன் இனாமாக நன்கொடையாக தருவதாக கூறப்பட்டும் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இங்கே வந்துவிடும் என்று சொல்லி அதை கைவிட்டார்கள். அதே போல இந்த கொழும்பு துறைமுகத்திலே இருக்கக்கூடிய கிழக்கு முனையம் சம்பந்தமாக கடந்த அரசு 2017 ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திட்டது. அதில் ஏறக்குறைய 700 அத்வானி குரூப்புடைய அந்த பிரைவேட் கம்பெனி வந்து $700 மில்லியன் ஏறக்குறைய அதற்கும் கூடலாம் முதலீடு செய்வதாகவும் அதை தரும்படியும் சொல்லப்பட்ட போதும், அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் யூனியன்ஸ், தொழிலாளர் அமைப்புகள் அதை எதிர்ப்பதாகவும், அது மாத்திரமில்லை நாட்டிலேயும் பலத்த எதிர்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டு அதுவும் இப்போது கைவிடப்பட்டிருக்கின்றது, மீண்டும் பேசப்படுகின்றது, அது வேறு விஷயம். ஆகவே நிதிகள் உள்ளுக்குள் வருவது பொருளாதாரத்தை வளர்ப்பதுதான் முக்கிய காரணமாக இருந்தால் இந்த நிதிகளை கைவிட்டிருக்க தேவையில்லை, அதை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு செய்திருக்கலாம். ஆனால் சைனா என்று வருகின்ற போது அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அம்பாத்தோட்டை காவரையும் கொடுத்தீர்கள் 99 வருடங்களுக்கு, அதே போல இன்று இந்த கொழும்பு சிட்டி போர்ட் சிட்டி கொழும்பு நகர அபிவிருத்தியையும் போர்ட் சிட்டி அபிவிருத்தியையும் சைனாவிடம் கையளிப்பதற்கே முயற்சிக்கின்றீர்கள். இவைகளை பார்க்கின்ற போது ஒரு விஷயம் ஒன்று தெரிகின்றது, இந்த அது மாத்திரமல்ல கையளிப்பதல்ல, இந்த அதிகார பரவலாக்கல் என்று வருகின்ற போது அங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்கள், இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமூலத்தில் முதலாக நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருவதற்கு முன்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்கள் ஏறக்குறைய ஒரு தனிநாட்டுக்கு சமனாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 70 வருட காலமாக நாங்கள் இந்த நாட்டிலே வாழ்கின்றவர்கள், வடகிழக்கிலே வாழ்கின்றவர்கள் எவ்வளவோ போராட்டங்களை நடத்தி வந்திருக்கின்றோம், ஆயுத போராட்டங்கள், சாத்திக போராட்டங்கள், பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் எங்களுடைய இந்த நாட்டு பிரஜைகளாகிய எங்களுக்கே இந்த அதிகார பரவலாக்கல் மறுக்கப்பட்டு வந்திருக்கின்றது. நிதிதான் முக்கியமாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அந்த யுத்த நிறுத்த காலத்திலே 2002 அந்த காலங்களிலே பல நாடுகள், முக்கியமாக அந்த கோ கண்ட்ரிஸ் என்று சொல்வார், குரூப் என்று சொல்வார்கள், அவர்கள் $4000 பில்லியன் முதலிடுவதாக கூறியிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இன்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் பல கோடி ரூபாய்களை முதலிட தயாராக இருக்கின்றார்கள். இதற்கு எல்லாம் தேவை வடகிழக்குக்கான ஒரு சரியான தன் ஆட்சி கொண்ட சுயாட்சி கொண்ட ஒரு அதிகார சபை. நான் கூறுவது சபை என்று போகும்பொழுது ஜனாதிபதியால் அமைக்கப்படுகின்ற சபையல்ல, மக்களால் தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு சபையை உருவாக்குவதன் மூலம் பல கோடி ரூபாய்களை கொண்டு வர முடியும் நாட்டுக்குள். அது நிச்சயமாக வடகிழக்குக்கு மாத்திரமல்ல, வடகிழக்கில் வாழ்கின்ற மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். இதை செய்வதற்கு நீங்கள் தயங்கிக் கொண்டிருக்கின்ற போது, உங்களுடைய நாட்டு மக்களுக்கே சரியான முறையில் நடத்த தயங்குகின்ற போது செய்கின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் வெளிநாட்டு ஏதோ ஒரு வெளிநாட்டு கம்பெனிகள் கேட்பதற்காக அவர்களுக்கு மிகப்பெரிய அதிகாரங்களை கொடுத்து இந்த அதிகாரங்களை இந்த சைனாவுக்குடைய மேலாதிக்கத்துக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளாகவே இது பார்க்கப்படுகின்றது. இது நிச்சயமாக இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும். ஒரு விஷயத்தை நான் கூற விரும்புகின்றேன், இதே அளவு அதிகாரம் உள்ள ஒரு சபையை நீங்கள் வடகிழக்கு தருவீர்கள் என்றால், நான் சபை என்று மீண்டும் கூறுகிறேன், ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகின்ற சபை அல்ல, தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு சபை கவுன்சில் ஒன்று வருமாக இருந்தால்,
நிச்சயமாக அது வடகிழக்குக்கான அபிவிருத்தி மாத்திரமல்ல, இந்த நாட்டுக்கான அபிவிருத்திக்கு மிகப்பெரிய தொகையான பணங்களை கொண்டு வருவதற்கும் உதவியாக இருக்கும். இந்த நேரத்திலே இந்த 13வது திருத்தம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினால் கொண்டு வரப்பட்ட இந்த 13வது திருத்தத்தையே இல்லாமல் செய்கின்ற கதைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசாங்க மட்டத்திலே, சிலர் மட்டத்திலே. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நிச்சயமாக உருவாக்கும். அது இந்தியாவின் இலங்கையுடைய ஒப்பந்தம், நீங்கள் சில வழியில் நினைக்கலாம் அது ஏஆர் ரஜீவ் ஒப்பந்தம் என்று, இல்லை. இரண்டு நாடுகள் கையெழுத்து போடுகின்ற போது வர தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் அந்த கூட்டு பொறுப்பு நிச்சயமாகவே இருக்கும். ஆகவே ஆக குறைந்தது அதையாவது முழுமையாக அமல் நடத்துவதற்கான முயற்சிகளை எடுத்தால் ஓரளவுக்காவது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும். இதற்கு முழுமையான ஒரு 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 நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று கூறி நான் முடித்துக் கொள்கின்றேன். என்றால் என்னும் உறுப்பினர்கள் தலைமையிலாகின்ற உறுப்பினர்கள் முடிக்கும்படி கூறியிருக்கின்றார். ஆகவே நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.